கேட்டு அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தைத்துளை கரணத்துக்கு உண்டான முக்கிய குறிப்புகள் பரிகாரங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, பாலவகரணம், பவகரணம், கௌளவ கரணத்துக்கு உண்டான குறிப்புகளும் பரிகாரங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அது நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க. இந்த பதிவுல இந்த தைத்துளத்துக்கு உண்டான குறிப்புகளை சொல்றதுக்காக நிலை ஜோதிடர் திரு அகிலன் அண்ணாதுரை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு ஒரு கரணத்துக்கும் உண்டான முக்கிய குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கரணம் வேலை செய்யறதுக்கு இருக்கிற தடைகளை உடைக்கக்கூடிய நிறைய பரிகாரங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நேயர்களுக்கு நீங்க வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருங்க. நம்ம டாபிக் ஜோதிட ரகசியம். நேயர்களுக்கு நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை அன்பு வணக்கம். இன்று நான் பார்க்க இருப்பது தைத்துளை கரணம். மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா கழுதை, கிரகம் வந்து சுக்கிர பகவான், பெருநகர் காஞ்சிபுரம், சேஷ்டா தேவி தெய்வம். இதில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க மோஸ்ட்லி மூத்தவங்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தான் அந்த குடும்பத்தில் உள்ள சுமைகளை அப்புறம் சுமப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கழுதை வந்து என்ன பண்ணுது, பொதி சுமக்குது இல்லையா. அப்போ அந்த குடும்பத்தில் மூத்தவங்களாக மோஸ்ட்லி இவங்க இந்த தைத்துளை கரணம் பிறக்கிறவங்க அதிக வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி வழிபாடு எடுத்துக்கிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர பகவான் வந்து வக்ரமாக இருக்கார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நீசம் அஸ்தமனம் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு வக்ரமாக இருக்கிறாருன்னா, வக்ரம்னா என்ன, ஒரு கிரகம் வக்ரமாக இருந்ததுன்னா வக்ரம் பெற்றவங்களுக்கு உதவணும். வக்ரம் பெற்றது யாரு, வேஷம் போட்டுட்டு இந்த கோயில் திருவிழாக்கள் ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க, இந்த கரகாட்டம், அப்புறம் இந்த ராம இந்த அது என்ன நம்ம நல்லது சொல்லுவாங்களே, ஹரே ராம ஹரே ராமன்ட்டு வருவாங்கல்ல, இந்த பங்குனி மாசம் அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசத்துலாம் வேஷம் போடுவாங்க, மற்ற நார்மலாயிடுவாங்க. அப்போ வக்ரம் பெற்றவங்க அந்த வேஷம் போடுறவங்க அவங்களுக்கு உதவலாம். இல்லை சார், அந்த மாதிரி எங்களுக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னா, திண்டிவனம் பக்கத்தில் திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயில், இந்த கருணநாதர் வக்கரமாக இருக்கிறவங்க, முதல்ல கருணநாதருடைய முழு பிளஸ்ஸிங் நமக்கு வரணும் அப்படின்னா அவருடைய தடையை முதல்ல எடுக்கணும். அப்போ வக்கரத்துக்கு என்ன கிரகம் வக்கரமாக இருக்கோ அந்த கிழமை போய் திருவக்கர வக்கரகாளியம்மன் அந்த கோயில் முழு பேர் வந்து சந்திரமௌலீஸ்வரர், சரிங்களா. அது ஒரு பெரிய கடன் நிவாரண ஸ்தலம். சந்திரமௌலீஸ்வரர் கோயில்னா கூகுளில் போட்டாலே வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கணும், ரொம்ப கஷ்டப்படணும்லாம் வேண்டாம். கூகுளில் கூகுள் அஸ்டனில் போய் இந்த மாதிரி சந்திரமௌலீஸ்வரர் திருவக்கர வக்கரகாளியம்மன்னா வந்துடும். அங்கே போய் இந்த எந்த கிரகம் வக்கரமாக பெற்றிருக்கோ, சுக்கர பகவான் வக்கரமாக பெற்றிருக்கார், அப்போ என்ன கிழமை வருது, வெள்ளிக்கிழமை. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை போய் அங்கே அந்த வக்கரகாளியம்மனை கும்பிட்டு எங்களுக்கு இந்த வக்கரம் நிவர்த்தி ஆகணும். அப்புறம் இன்னொன்று, எந்த ஒரு கிரகமும் பலவீனமாக இருக்குது அப்படின்னா ஒரே திருப்பில் நீங்காது, 5-5% ரைஸ் ஆகி தான் அது முழு பலனை தரும். அப்போ நம்ம தொடர்ந்து அதை இயக்கணும். அப்போ கருணாதரை பிடிக்கும் போதெல்லாம் திருவக்கர வக்கரகாளிமங்களை போய் இந்த வக்ரநிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த கரணத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல பலன் நம்ம அடையலாம். சரி, இப்போ இந்த வக்கரத்துக்கு இந்த தடையை வந்து எடுத்து கிளீன் பண்ணிட்டீங்க, அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிரகம் வந்து சுக்கரன் சொன்னா, அப்போ சுக்கரன்னா வெள்ளிக்கிழமை வருது. அப்போ வெள்ளிக்கிழமை சுக்கரன்னா சுக்கரனுக்கு உண்டான தானியம் என்னதுன்னா கல் உப்பு. கல் உப்பு வந்து மகாலட்சுமியோட அம்சம் தானே, கேள்விப்பட்டிருப்பீங்களா. அப்போ அது மகாலட்சுமி சுக்கரன் தானே. அப்போ தைத்துல கிரகத்தில் பிறந்தவங்க காலையில 6-10 to 6:22 வர, 6:10 to 6:22 வர, அதாவது சூரிய உதயம் 6:10, அதுல இருந்து 12 நிமிஷம் முதல் அந்த காலம் சுக்கரனோட காலம் வரும். கிழமையும் அந்த கிழமை, ஓரையும் அந்த ஓரை, அந்த காலமும் அந்த காலம் வருது இல்லையா, அப்ப சேர்ந்து வரும்போது இது ஒரு விசேஷமான காலம். இந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, 5-10 நீங்க பெட்டி கடைக்கு போய் வெள்ளிக்கிழமை காலையில சுக்கர ஓரையில கல்லுப்பு வாங்கி வீட்டுல வைக்கணும். இந்த கல்லுப்போட பெண்கள் தேய்ச்சி குளிப்பாங்களா, அந்த மஞ்சளுக்கு பேர்ல முட்டா மஞ்சள், கிழங்கு மஞ்சள். அப்ப கிழங்கு மஞ்சள் ஒரு 10 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் குங்குமம் ஒரு 10 ரூபாய்க்கு, ஏன்னா இதெல்லாம் மகாலட்சுமியோட அம்சம். அதுக்கப்புறம் கல்லுப்பு, இந்த மூணையும் இந்த நேரத்துக்குள்ள வாங்கணும். 6:10 to 6:22 வாங்கி வீட்டில் விளக்கு பாத்திரத்தில் வச்சிடணும். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த பண வரவையும் பாருங்க. இதை செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்காது. எவ்வளவு சேமிப்பு இருந்தாலும் சரி, மேலே மேலே சேமிக்க தொடங்கிடுவீங்க. மாதிரி எவ்வளவு பற்றாக்குறை இருந்தாலும் சரி, அத்தனையும் நீங்கிரும். அப்போ இந்த டைமிங் ரொம்ப முக்கியம். இதை வந்து ஒரு திருப்பி செய்யக்கூடாது,
தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு பெரிய காரியம் இல்லை. ரெண்டு பாக்கெட் கல் உப்பு எவ்வளவு? 10 10 20 ரூபா. 10 ரூபாய்க்கு மஞ்சள், 10 ரூபாய்க்கு குங்குமம், 40 ரூபா கூடனா 50 ரூபா. இதுக்குள்ள இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த டைமிங். இந்த டைமிங்ல வாங்குறது ரொம்ப விசேஷம். இந்த டயத்தை மிஸ் பண்ணியாச்சுன்னா இந்த வாரம் நமக்கு வேஸ்ட். அப்போ தயவு செய்து மறந்துடாம இந்த டயத்தை எடுத்து அந்த கல்லுப்பு வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் தைத்துல கரணத்துல பிறந்தவங்க கூடுமான அளவுக்கு பொறுப்புகளை அதிகமா சுமக்காதீங்க. ஏன் அப்படின்னா கழுதை வந்து பொதி சுமக்கும் அப்படின்ட்டேன். இவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னா ஊருக்கு தலைவர் ஆகணும், இல்ல தெருவுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இல்ல ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் இப்படிங்கறதுல இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இயற்கையிலேயே கழுதை வந்து பொதி சுமக்கக்கூடியது இல்லையா? அப்போ அதோட ஆர்வம் அதோட பிளட்லயே கலந்துருக்குறோம். அப்போ அவங்களே வந்து ரொம்ப வழியே போய் இந்த சுமைகள்லாம் சுமந்து அப்பா இல்ல அப்பாவுக்கு அப்புறம் நான் தான், அம்மா இல்ல அம்மாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுத்தா எடுத்து அத்தனையும் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன், செய்யக்கூடாதுன்னு சொல்லல, உங்க வலிமை என்னவோ அதுக்கு தக்கன செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த கோயில் வழிபாடு எடுத்துங்க. அப்ப சுக்கிரன் பிறந்தது என்ன நட்சத்திரம்னா மக நட்சத்திரம். மக நட்சத்திரமும் தைத்தல கர்ணமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு நீங்க சேஷ்டா தேவி போய் வணங்கும் போது இந்த தடை நீங்கிருது, இங்க பணம் வந்துருது உங்களுக்கு செலவுக்கு. அப்புறம் மூணாவதா இதை வழிபாடு பண்றீங்க. நல்லா நியமிச்சுங்க, சேஷ்டா தேவி கோயிலுக்கு போங்க. வசதி இருக்கிறவங்க, வசதி இல்லாதவங்க இதுவே உங்களுக்கு கோயில் வழிபாட்டுக்கு சமம். இதுல என்ன சுச்சமோ அப்படின்னா இந்த ஒவ்வொரு வாரமும் வாங்குறோம் இல்லையா, இந்த கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் இத உங்க குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருந்ததுன்னா அவங்க கொண்டு போய் பாதத்துல வச்சு அங்க வரக்கூடிய பெண்களுக்கு தானமா கொடுத்துரும். அது சுக்கிரவரையில செய்யணும். அப்போ நீங்க கோயிலுக்கு அடிச்சு பிடிச்சு போய் 10,000 8,000 செலவழிச்சேன் எனக்கு பலன் கிடைக்கலன்னு வேண்டாம், சிம்பிளான பரிகாரம். அப்போ தைத்துல கர்ணமும் இயங்கும். அப்புறம் முக்கியமான குறிப்பு, தைத்துல கர்ணம்னா யாருன்னு சொன்னேன், சுக்கர பவன். சுக்கரன் என்னப்பா? லக்ஷுரி. அப்போ கொஞ்சம் அதாவது இது எல்லாருக்கும் முடியாது, கொஞ்சம் வசதி படுத்தவங்களா இருந்தா பாருங்க, நான் கையில கொடுக்க பாருங்க, இந்த மாதிரி வெள்ளியில மோதிரம் போடலாம். ஏன்னா சுக்கரன்னா வெள்ளி. அதே மாதிரி கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க வெள்ளி தட்டுல சாப்பிடலாம். ஏன்னா அந்த கர்ணநாதர் இயங்குறார் பாருங்க, உங்களுக்கு அது நம்ம செயினா இடுப்புல வந்து அண்ணாக இருப்பதில் வெளியில இது பண்ணிக்கிறோம், அப்புறம் தட்டுல வந்து சாப்பிட்றோம், அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ்ல வெள்ளி கிளாஸ்ல காஃபி சாப்பிட்றோம். இந்த மாதிரி அதை கர்ணன் வர்ற அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர்ற அன்னைக்கும், இல்லை கரணமும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு குறிப்பாக அந்த வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது புலங்குறது மோதிரத்தை அணிகிறது இதை மறுபடியும் மறுபடியும் ஆக்ட் பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா சுக்கரன்னா முழுமையாக லக்ஷுரி, வாசனை திரவியங்கள் யார் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தைத்துல கிரகத்தில் பிறந்தவங்க தான். அதே மாதிரி பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு தைத்துல கிரகத்தில் பாருங்கள், ஒரு கர்ச்சிப்பாவது பிங்க் கலரில் வச்சுப்பாங்க. ஏன்னா பிங்க்னா சுக்கரனுடைய அம்சம். அப்போ இதெல்லாம் இயக்க இயக்க அவங்களுக்கு சுக்கரன் பரிமளிக்க ஆரம்பிச்சுடுவாரு. அப்புறம் இன்னும் ரொம்ப சிறப்பாக செய்யணும் சார், என் மகனுக்கு வந்து தைத்துல கர்ணம், என் மகளுக்கு தைத்துல கர்ணம், எங்களுக்கு திருமணம் எவ்வளவோ இது பண்ணி பார்க்குறோம் அமையவே மாட்டுக்கு அப்படின்னா, கல்யாண வயசில் இருக்கிற பெண்கள் தைத்துல கர்ணம். அப்போ அவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவி, அதாவது ரொம்ப டாம் டீம்னு சீர் சிலாட்ட நகை நகை அதெல்லாம் சேர்த்துள்ள ஒரு புடவை, அட்லீஸ்ட் ஒரு ஜாக்கெட் பிட்டு வெள்ளிக்கிழமை அந்த கர்ணாவும் கர்ணநாதர் வர்ற அன்னைக்கும் வாங்கி, நமக்கு ஏழாம் இடம் அப்படிங்கறதான கலத்திரஸ்தானம் ஜென்ரலாக, அப்போ ஒரு 7 ஜாக்கெட் பிட் வாங்கி பிங்க் கலர்ல வாங்கி கல்யாணம் ஆகக்கூடிய பெண்களுக்கு கோயிலில் வச்சு தானமாக கொடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி எவ்வளவோ எளிமையான பரிகாரங்கள் இருக்கு. இந்த தைத்திர கர்ணம் மீண்டும் மீண்டும் சொல்றேன், லக்ஷுரி. அதாவது என்னன்னா ஒரு ரூம் எடுத்தாங்கன்னா முதல் வார்த்தை என்ன கேட்கும் அப்படின்னா, ஏசி இருக்கா அப்படின்னு தைத்துலன்னா லக்ஷுரி இல்லையா, அது சுகபோகத்துக்காகவே பிறந்தவர் சுக்கர பவன். அப்போ ஒரு லாஜில் போய் ரூம் எடுக்கிறாங்க, இவங்க வாயில இருந்து முதல்ல என்னன்னா பேரண்ட்ஸ் சும்மா இருப்பாங்க, ரூம் ஏதா இருந்தா சார் இவங்க பசங்க தைத்துல கரணத்துல அப்பா ஏசி அப்படிவாங்க. அப்போ ஏசி சுக்கரனோட அமைப்பு, அதே மாதிரி ஐஸ்கிரீம். அப்போ சுக்கரனோட ஆதிபத்தியங்களை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இயக்கணும். அப்போ இதெல்லாம் இயக்க இயக்க சுக்கரன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பா ஒரு நன்மைகளை செய்வாரு. அப்போ தைத்தல கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு எளிமையான பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல என்னமா சொன்னேன், கல் உப்பு, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி மஞ்சள் கிழங்கு. இல்ல இது வந்து ரெண்டாவது, முதல்ல ஒரு எளிமையான பரிகாரம் சொன்னேன். என்ன பரிகாரம்னா வக்கரத்துக்கு, திருவக்கர வக்கரகாலி, ஒரு கிரகம் வந்து வக்கரமா இருக்கு. இப்போ தைத்தல கர்ணத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சுக்கர பகவானே வக்கரமா இருக்கிறாரு. அப்போ முதல்ல போய் அந்த தடை எடுக்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா யூடியூப்பை பாக்குறீங்க,
கருணாதரை பிடிச்சா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த தலைப்பு எடுத்துக்கிறீங்க. கருணாதரை எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு போயிடுறீங்க. ஆனா உடனே போன் பண்றீங்க, என்ன சார் இது கருணாதரை நாங்க போன வரைக்கும்ல. இப்போ நம்ம எல்லாருமே பலன் அடையணும் தான், இவ்வளவு கஷ்டப்படுறோம், வாழ்றோம், மாற்றம் ஒன்றுதான் மாறாதன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அங்க ஊழல் இருக்கிற தடைகள் கிட்ட எடுக்கணுமா இல்லையா? அப்ப வக்கரமா இருக்கும்போது திருவக்கர வக்கரகாளி கோவில் போய் தடையை நிவர்த்தி பண்ணிக்கங்க. அடுத்தாப்புல வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளிக்கிழமையும் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாசம் இந்த மாசம் எங்க இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற ஊர்ல சூரிய உதயத்தை பார்த்துக்கிடுங்க. சூரிய உதயத்துல இருந்து 12 நிமிஷம் சுக்கரனோட காலம், சுக்கர ஓர சுக்கர கிழமை சுக்கரனோட காலம். இந்த நாள்களில் நீங்க ரெடியா இருக்கணும். 6:10 இன்னைக்கு சுக்கர சூரிய உதயம் அப்படின்னா 10 மணிக்கெல்லாம் கடை திறக்கும் போது ரெடியா இருக்கணும். கடை திறந்த உடனே முதல்ல மஞ்சள் ஒரு 10 ரூபாய்க்கு கிழங்கு மஞ்சள் கொடுங்க சார், ஒரு 10 ரூபாய்க்கு குங்குமம் கொடுங்க சார், அப்புறம் 2 கல் உப்பு கொடுங்க. அந்த நேரத்திலேயே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருங்க. அப்போ அந்த விளக்கு பாத்திரம் வச்சுட்டா விளக்குன்னா மகாலட்சுமியா, அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டு வந்தாச்சு, அப்போ தைத்திர கரணம் இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் உங்க வசதிக்கு தக்கன வழிபாடு இல்லையா, வசதி இல்லையா, உங்க லோக்கல்ல உள்ள தெய்வங்களை கும்பிடுங்க. ஆனா அந்த உப்பு வழிபாட்டுக்கு சமம். இதை நீங்க இயக்கி பாருங்க, தொடர்ந்து ஒரு 7 வாரம் செய்யுங்க. நல்ல ரிசல்ட், நல்ல மாற்றங்கள், பண வரவு, பேரு, புகழ், சொத்து எல்லாம் உண்டு. அப்புறம் இன்னொன்னு, தைத்திர கரணத்துக்கு அதிபதி யாரு? சுக்கர பகவான். சுக்கரனை இயக்கணும்னு என்னப்பா செய்யணும்? அடிக்கடி கலை சம்பந்தமான இதுல ஈடுபடணும். அப்போ நம்மளால வந்து சென்னைக்கு போய் சினிமா எல்லாம் எடுக்க முடியாது, ஒரு சினிமா பார்க்கலாமா? அப்போ ஆமா, என்டர்டைன்மெண்ட். அதுவும் குறிப்பா சுக்கரன் எதை குறிக்கிறவரு? ரொமான்டிக், அழகு, ரொமான்டிக், ரொமான்டிக். ஆமா, அப்ப அந்த மாதிரி படங்களை தைத்திர கரணத்துல. இப்போ கரசகரணம்னா சந்திரன் வருது, அவங்க ரொமான்டிக் பார்க்க கூடாது, தாய் சென்டிமெண்ட். ஏன்னா சந்திரன்னா அம்மா இல்லையா? அப்ப நம்ம எதை இயக்கணும், அப்போ இந்த ரொமான்டிக் படம் அதை பாக்குறது, அது வெள்ளிக்கிழமை அந்த கரணம். ஏன்னா நம்ம படம் பாக்குறதுக்காக போல, கரணத்தை இயக்கிறதுக்காக படம் பார்க்க போறோம். அப்போ இது தேர்ந்தெடுத்து செய்யும் போது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் 100%. இது நீங்க கேட்கலாம், என்ன சார் இது படம் பாக்குறதுனால நமக்கு தலையெழுத்து மாறிடுவான்னு? இந்த மென்டல் ப்ரெஷர் அதுல இருந்து விலகிடும். நார்மல் லெவலுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருவீங்க. நம்ம எதுக்காக நாள் பூரா ஓடிக்கிட்டே இருக்கிறோம்? ஒரு மாற்றம், ஒரு செட்டில்மெண்ட், ஒரு சந்தோஷம் வந்துடா தானே? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளை செய்ய 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 வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்களும் வாழ தகுந்தவர் தான். கண்டிப்பா அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, தைத்திர கரணத்துல பிறந்தவங்களுக்கு பெண்கள்கிட்ட சாபம் கூடாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க இதை சொன்ன உடனே நீங்க ஒரு எதிர்ப்பு கட்டக்கூடாது, அவங்க என்ன கேவலமானவங்களா அப்படின்னு. ஒரு சினிமா நடிகை இருந்தாலும் அதுக்காக அவங்கள தப்பானவங்க கேவலமானவங்கன்னு சொல்லலை. இப்போ நம்ம விமர்சனங்கள் எத்தனையோ பண்றாங்க, அந்த விமர்சனம் கூட நம்ம பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு சுக்கரன் தானே கரணத்துக்கு அதிபதி, அதோட ஆதிபத்தியம் யாரு? நடிகைகள் தானே. அவங்களே விமர்சனம் பண்ணிட்டு கர்ணநாதருடைய பலம் என்ன எப்படி கிடைக்கும்? அதை நம்ம பண்ணக்கூடாது. அப்போ எந்த பெண்களையும் அவங்க அப்படி இவங்க அப்படி மனசு நோகம்படி பேசக்கூடாது. இப்படி எல்லாம் நீங்க இயக்குனீங்க அப்படின்னா 100 மடங்கு தைத்திர கரணம் உங்களையும் வாழ வைக்கும். நல்ல அருமையான மகாலட்சுமி மாதிரி மனைவி, நல்ல மாட மாளிகை மாதிரி வீடு, சந்தோஷமான வாழ்க்கை, பேரு புகழ் அத்தனையும் உண்டு. அப்ப தைத்திர கரணத்துல பிறந்தவங்க நான் சொல்லியிருக்கிற குரூப்ல ஆர்டர் பிரகாரம் செய்யும். உங்களுக்கு கிரகம் வக்கரமா இருந்ததுன்னா அந்த வக்கர நிவர்த்தி பண்ணிக்கங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தைத்திர கரணத்துல சாப்பிட மறந்தாலும் தூங்க மறந்தாலும் கல் உப்பு மறந்துடாதீங்க. அந்த டைமிங் அதான், அவர் தான் ஹீரோ, அதை வாங்கி வீட்டில் வச்சிருங்க. அதுக்கடுத்து நம்ம வழிபாடு, கோயில்களுக்கு போகலாம் இல்லையா? இந்த வழிபாடே எனக்கு கோயிலுக்கு சமம்னு மனசில் நிறைவோடு இருங்க. இந்த மகாலட்சுமி ரூபத்தில் உங்களுக்கு தைத்திர கரணம் வேலை செய்யும். வசதி இருக்கிறவங்க வெள்ளி தட்டு வாங்கி சாப்பிடலாம், இந்த மாதிரி கிளாஸில் சாப்பிடலாம், உங்க வசதி தான். அப்போ இந்த தைத்திர கரணத்தில் பிறந்தவங்களும் வாழ பிறந்தவங்க தான், கரெக்டாக இயக்குங்க. உங்களுக்கு வெற்றி 100 மடங்கு காத்திருக்கு. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.